உபகரண ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் இன்றைய தினம் ஆஜராக வேண்டும். ஆஜராகவில்லை அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்பான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழக சட்டமன்றத்தில் முன்னாள் சபாநாயகராக இருந்த திரு சேடப்பட்டி முத்தையா தற்போது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அழைப்பிலே வந்ததற்கு நன்றி திரு சேடப்பட்டி முத்தையா. ஒரு கொறடாவினுடைய உத்தரவு ஒரு ஃப்ளோருக்குள்ள மட்டும்தான் செல்லும், அதுவும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனே அதில் அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்றத பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆனால் இங்கே ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கலை, ஃப்ளோருக்குள்ள எந்த ஒரு தீர்மானமும் எதுவுமே இப்போதைய காலத்தில் வரல. தற்போது கொறடா ராஜேந்திரன் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு அடிப்படையிலே வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை சபாநாயகர் அப்படின்ற முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த 18 பேர் மீது தகுதி நீக்கம் போன்ற நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வழக்கறிஞர் விஜயன் கூட கரெக்டாக சொன்னார், இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த சட்ட விதிகளும் இல்லை. இந்த 1986 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்வி இழப்பு பற்றிய விதிகள், அதில் விதி 6, அந்த 6 தான் இவர்கள் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காரு கொறடா. இந்த 2 தகுதி இழப்புக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னும் அவங்க கட்சியை விட்டு போயிருக்கணும், அதுதான் 10th ஷெடியூலுடைய 1வது பகுதி. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள் வந்து கட்சியினுடைய அதிகாரம் பெற்றவர்களுடைய, அதாவது அது கொறடாவாக இருக்கலாம், எளிய அதிகாரம் படைத்தவர் அல்லது கட்சியுடைய கட்டளையை மீறி வாக்களித்தால் தகுதி நீப்புன்னு இருக்குது. இந்த கட்சியை விட்டு வெளியே போய்விட்டால் என்றிருப்பதற்கு வேற எந்த ரைடர் கிளாஸுமே அதில் இல்லை, போயிட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ என்ன சொல்றாரு இந்த கொறடா, கொறடாவில் எனி மெம்பர் பெட்டிஷன் கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கொடுக்கறது என்ன கொடுக்குறார், என்னுடைய உத்தரவை மீறி என்னை கேட்காமல் என்னுடைய அனுமதி பெறாமல் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்ததால் இவர்கள் கட்சியை விட்டு போனதாக அர்த்தம், எனவே இவர்களுக்கு தகுதி நீக்கு செய்யுங்கள் என்று கொடுத்துருக்கிறார். அதுதான் மனு. அந்த மனுவை எந்த விதியின் கீழ் கொடுக்கிறாருன்னா, அந்த விதியினுடைய 6வது விதி உட்பிரிவு 5 என்ன சொல்லுகிறது என்றால், எவ்வரி பெட்டிஷன், இப்போ கோடா கொடுத்துருக்கிற மாதிரி பெட்டிஷன், ஷெல் பி அக்கம்பனீடு பை காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இன் ட்ரெயினிங். கவர்னருக்கு கொடுத்ததாக இவர் கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி இல்லைன்னா 7வது விதியின்படி இந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணியிருக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இதை முதல்ல ஏற்றுக்கிட்டதே தப்பு. ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிஷன் காப்பி அனுப்புகிறாங்க. காப்பி அனுப்பும்போதும் கூட அடுத்த தப்பும் பண்ணுறாங்க. அப்படி காப்பீஸ் அனுப்பும்போது அதில் 7வது விதியில் 5வது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், the speaker shall as soon as maybe after referring the petition, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த பெட்டிஷன் கொடுத்தவருக்கு 7 வாய்ப்பளிக்க வேண்டும், அல்லது அதற்கு மேல் கூடுதலான அவகாசம் கேட்டால் கொடுக்க வேண்டும். அது என்ன இருக்குன்னா, அதில் மட்டும் ஒரு கிளாஸ் வந்து இந்த ஸ்பீக்கர் ஷால் அலோவ் தி எக்ஸ்டெண்டட் டைம்னு இருக்குது. இப்போ இது பண்ணான 14 அவர் நேரில் வருவோம்னு கேட்கறது, இந்த ரூலில் எங்கேயும் நேரில் வருமாறு அழைப்பதற்கு இடமே இல்லை. அவங்ககிட்ட இருந்து அதனுடைய விளக்கம் தான் கேட்கலாம். இதே சட்டமன்றத்தில் நான் சபாநாயகராக இருந்தபோது அழகு திருநாவுக்கரசு மற்றும் வேலூர் விஸ்வநாதன் ஆகியோர் மதிமுகவில் சேர்ந்து சேர்த்து கொண்டார்கள் சொல்லி ஒரு பிரச்சனை வந்து முதல்ல நான் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புனேன். 1 எங்களுக்கு வழக்கம் கொடுக்க டைம் வேணும்னாங்க. 1 தர முடியாது, 21 தர்றேன். 21 கழித்து இன்னும் எங்களுக்கு 15 வேணும்னாங்க. அப்பவும் ஒரு 7 கொடுத்தேன். அப்போ அந்த ரிப்ளைல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதை பற்றி நேரில் உங்கள்கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டும், அதற்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. நாங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட நாளை சொன்னேன், அந்த நாளில் எங்களுக்கு வாய்ப்பில்லைன்னாங்க. இன்னொரு டயத்தை கொடுத்தேன், வந்தாங்க. வேற கட்சியில் சேர்ந்துட்டீங்களான்னு தான் கேட்டேன். அவங்க இல்லை இல்லை, அதை பற்றி நாங்கள் கேட்க வரல, எங்களை ஏடிஎம்கேலேருந்து நீக்கிட்டாங்க, நீக்கப்பட்டவங்களுக்கு
இந்த விதி பொருந்துமானு கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க வேற கட்சியில சேரலன்னு சொல்லியிருந்த இப்ப பெட்டிக்கனை காலி பண்ணிடுறேன்னு அவங்க அதை சொல்லல. அதனால அது அவர்கள் கைவி நீக்கம் செய்யப்பட்டது. அது மாதிரி அவங்க கேட்கிற டயத்தை கொடுக்கணுங்கிறதுதான். நாளைக்கு இது கோர்ட்டுக்கு போனா விஜயன் சொன்னாரே முதல்ல கேட்கறது அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீர்களா, கொடுக்கலைன்னா ஏன் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல உங்களுடைய முடிவு தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு மிக சாதாரணமாக சொல்லுவார்கள். அதற்கு பிறகு இந்த டென்த் ஷெடியூல் என்கிற டிஸ்குவாலிபிகேஷன் ஆக்டில் இதை போன்ற பல பிரச்சனைகள் உச்ச நீதிமன்றத்திற்கு பல உயர் நீதிமன்றத்திற்கு அதுக்கப்புறமா சபாநாயகருடைய முடிவுக்கு அப்புறம் வர்றது. சபாநாயகருடைய அதிகாரம் சட்டமன்றத்திற்குள்ள வந்து வானலாவிய அதிகாரம் அப்படின்னு நிறைய வழக்குகள் உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. சபாநாயகருடைய அதிகாரத்துக்குள்ள நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொன்ன நிகழ்வு நடந்திருக்கல, அது மாதிரி தகுதி நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு போகும் மேல. அப்போ அதற்கிடையில வந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உடனே தடை கொடுப்பார்கள். வானதாதி அதிகாரம் கொடுக்கிறத நான் சபாநாயகர் தேர்தல இருந்தே சொல்லிக்கேன். எனக்கு இருக்கிற அதிகாரம் இந்த சட்டமன்ற விதிகள் இருக்கிற புக்கு இருக்கு, ஒன்னாம் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்துக்குள்ள இருக்கிறது தான் என் அதிகாரம். அதுக்கு மேல என் அதிகாரம் எல்லாம் இருக்கிறத நானே ஒத்துருக்கேன். அதனால இப்ப அதுல இந்த டென்த் ஷெடியூலில் உடனடியாக பல நீதிமன்றங்கள் தலையிட்டு இருக்கணும். நம்ம இதுலயே கூட இதே மாதிரி பிரச்சனை தான் பெங்களூர்ல நடந்தது. அவர்களை தகுதி நீக்கம் செய்வது தவறு என்று சொல்லித்தான் உடனடியாக ஒரு 10-15 நாளில் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அந்த உத்தரவை வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது சபாநாயகர் வாய்ப்பு ஓட்ட விட்டாரு. அந்த மாதிரி சில தவறுகளோட நடந்திருக்கு. ஒருவேளை தகுதி நீக்கம் பண்ணிட்டு பெரும்பான்மையை நிரூபிப்பதில் இந்த உறுப்பினர்கள் இல்லாம இந்த 233 வந்து சபாநாயகர் தவிர்த்து 232 அதுல ஒரு 18 பேரை கழிச்சுட்டு ஒரு பெரும்பான்மை ஓட்டெடுப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதுல வந்து வெற்றி தோல்வியை வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதா? நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பட்டு அவங்க போய் பெட்டிஷன் கொடுத்த உடனே எங்களை விட்டுட்டு சட்டசபை நடத்த பாக்குறாங்க, அது எங்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த பொதுக்குழுவுக்கு எங்களுடைய இது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்ட்டு. அதே மாதிரி தான் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்டை பொறுத்த மட்டும் நான் சொல்லியிருக்கிறது மாதிரி அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு உரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலைங்கிற ஒரே இதுல இருந்தே இது வந்து தள்ளுபடி ஆயிரும். அதுக்கு பிறகு நான் சொல்லணும், அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்ன வச்சிருக்காங்க? கவர்னர் இவங்களுக்கு கொடுத்தாங்களா? செய்தித்தாளில் வந்தது தானே கொடுக்குறாங்க. இந்த விதி உரிய வகையில் அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணும்னு இருக்காங்க. அதே இல்லாம இந்த மனுவ சபாநாயகர் ஏத்துக்கிட்டதே பெரிய தப்பு. இந்த மனுவை ஏத்து அது சட்டசபைக்கு வெளியே நடக்குது. வெளியே நடக்கிறது நாங்க கட்சியை விட்டு வெளியேறி விட்டோம்னு சொன்னாச்சே, அந்த வெளியே நடக்கிறதுக்கு கூட சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கலாம். இவன் வார்த்தைக்கு வார்த்தை நாங்க ஏடிஎம் கீழே தான் தொடர்கிறோம், ஏடிஎம் கீழே தான் தொடர்கிறோம்னு எழுதியிருக்காங்க. அப்ப சபாநாயகருக்கோ கொரடாவுக்கோ சட்டமன்றத்துக்கு வெளியே நடந்த இந்த விவகாரத்தில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை. நன்றி திரு சேடப்பட்டி முத்தையா. உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில விதிகளின்படி நான் சொல்றேன். சட்டசபை விதிகளுடைய அடிப்படையிலையும் உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலும் இதற்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க சொன்ன அந்த சட்டசபை அவை குறிப்புகளுடைய அடிப்படையில அந்த விதிகளுடைய அடிப்படையில் இதற்கான வாய்ப்பு இல்ல. விளக்கத்திற்காக இன்னும் அதிக நாட்கள் கேட்டா கொடுக்கணும். அது தொடர்பாக இதற்கு முந்தைய விவகாரங்கள்ல கொடுத்துருக்கோம், அதுதான் வந்து நிற்கும். நாளைக்கு ஒரு கேஸ்னு போனா இந்த விவகாரம் வந்து அந்த 18 பேருக்கு ஆதரவாக அவர்களுக்கான ஒரு தீர்ப்பு தான் வரும் அப்படின்ற உங்களுடைய தரப்பு விளக்கத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.